ரவுண்ட்ஸ் டியூபில் பதினைந்தாவது காணொளியை காண உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இக்காணொளியில் சிங்கப்பூரில் உள்ள கார்டன்ஸ் பை த பே என்ற தோட்டத்தை காணலாம். தோட்டத்தின் நுழைவாயிலில் தோட்டத்திற்கு செல்லும் வழிகாட்டி வரைபடம் உள்ளது. பூங்காக்களின் தோற்றம் இரண்டு அரைவட்ட வடிவம் போல் உள்ளது. இதில் ஒரு அரைவட்டம் பூங்காக்களை உட்கொண்டதாகவும் மற்றொரு அரைவட்டம் காடுகளின் உட்பகுதி போலவும் உள்ளது. பூங்காவிற்குள் அழைத்துச் செல்ல டுக்டுக் எனப்படும் வாகன வசதியும் உண்டு. நாம் முதலில் ஃப்ளவர் டோமில் உள்ள பூங்காவை காணலாம். எஸ்பிளனேடு என்ற இடத்திற்கு அருகில் 101 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. நவம்பர் மாதம் 2011 அன்று இந்த பூங்கா பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. ஒரு பெரிய பூமாடத்தில் 7 வெவ்வேறு விதமான பூங்காக்கள் உள்ளன. ஒரு ஆலிவ் தோப்பு, வெப்பக்காட்டு மலை பிராந்தியங்கள் நிறைந்த மேக்காடு, காளான்கள், ஆர்க்கிடுகள் போன்றவை நிறைந்துள்ளன. பூங்கா தொடங்கிய 3 வருடத்திற்குள் 65 லட்சம் நபர்கள் இங்கு வந்துள்ளார்கள். வெவ்வேறு நாட்டில் உள்ள பூங்காக்களை போன்று இங்கு அமைத்துள்ளார்கள். உதாரணமாக ஆஸ்திரேலியன் பூங்கா, தென்னாப்பிரிக்கா பூங்கா, தென் அமெரிக்கா பூங்கா மற்றும் கலிபோர்னியா பூங்கா ஆகியவை இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. மரீனா பே ஸ்கைலைனின் ஆச்சரியமூட்டும் காட்சிகளுடன் இது அமைந்துள்ளது. டுக்டுக்கில் பயணம் செய்து கொண்டே நாம் இப்பூங்காவை சுற்றி வருவோம். இங்குள்ள பசுமையான தோட்டத்தில் உலாவலாம், அமர்ந்து ஓய்வெடுக்கலாம், அழகிய மேடைகளை அனுபவிக்கலாம். உலகின் மிகப்பெரிய கண்ணாடி பூங்கா என்று கின்னஸ் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2018 கணக்கின்படி இதுவரை சுமார் 500 லட்சம் பார்வையாளர்கள் இந்த கண்ணாடி பூங்காவை கண்டு ரசித்திருக்கிறார்கள். பூங்காவை சுற்றி நாமும் இப்பொழுது ஒரு வலம் வருவோம். பல வண்ண பூக்களை பார்வையாளர்கள் படம் எடுப்பதையும் இங்கு காண்கிறோம். பூங்காவின் நடுவில் சில மரங்களையும் காண முடிகிறது. இதுவரை நாம் பார்த்திராத பல பூக்களை இங்கு காண முடியும். தோட்ட நகரம் என்ற கோட்பாடுகளை மாற்றி தோட்டத்திற்குள் நகரம் என்று சொல்லும்படி இந்த தோட்டத்தை அமைத்துள்ளார்கள். இப்பூங்காவை பார்க்கும்பொழுது ஒரு புது கவிதை ஒன்று நினைவிற்கு வருகிறது. நான் நமது ஊரில் பார்த்த ஒரு பூங்காவில் ஒரு எச்சரிக்கை பலகை இருப்பதை கண்டேன். அதில் பூக்களை பறிக்காதீர்கள் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த பூங்கா காவலாளியிடம், என்னப்பா பூங்காவெங்கும் பூக்களின் சிதறல்களாக உள்ளதே, எச்சரிக்கை பலகைக்கு மாறாக உள்ளதே என்று கேட்டேன். அதற்கு அவர், என்ன செய்வது ஐயா, காற்றுக்கு படிக்க தெரியாதே என்றார். ஆனால் இந்த பூங்காவில் காற்றே உட்புகாதவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது கண்ணாடி பூங்காவாக உள்ளதால் தேவையான வெளிச்சமும் இங்குள்ள செடிகளுக்கேற்ப தட்ப வெப்பநிலையையும் அமைத்துள்ளார்கள். பார்க்க செல்லும் பார்வையாளர்களுக்கும் இந்த பூங்காவில் ஒரு குளிர்ந்த சீதோஷ்ண நிலையாகவே உள்ளது. இந்த கண்ணாடி பூங்காவில் உட்பக்கம் எந்த தூண்களும் இல்லாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வெளித்தரைகளில் விழும் மழை நீர் சேகரிக்கப்பட்டு அவை இங்குள்ள மரம் செடி கொடிகளின் வேர்களில் அடியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு குளிரூட்ட அமைப்பில் சுற்றி வருவது போல ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே அவற்றுக்கு வேண்டிய நீரும் நன்றாக கிடைத்து விடுகிறது.
இப்போது நாம் காணப்போவது மற்றொரு வட்ட வடிவ அமைப்பில் உள்ள கிளவுட் ஃபாரஸ்ட் என அழைக்கப்படும் கண்ணாடியாலான செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு இயற்கை காட்டை காணப்போகிறோம். சின்னஞ்சிறு செடிகளுக்கிடையில் ஒரு தாய் சேய் சிலையை அற்புதமாக வடித்திருக்கிறார்கள். இனி இக்காட்டை சுற்றி ஒரு வளம் வருவோம். அங்குள்ள மரம் செடி கொடிகளை கண்டு ரசித்தவாறு நகர்ந்து கொண்டே செல்வோம். இங்குள்ள மரங்களின் கிளைகளையெல்லாம் ஒவ்வொரு விலங்குகள் போலவும் பல வகை மீன்களைப் போலவும் சித்தரித்துள்ளார்கள். கண்ணாடி கூண்டின் மேற்கூரை வரை செல்ல படிக்கட்டுகளும் அமைத்துள்ளார்கள். படியேறி செல்லும் போதே இங்கு செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள நீர்வீழ்ச்சியையும் அங்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவர் வரை சென்று நம்மால் அந்த நீர்வீழ்ச்சியை தொட்டு ரசிக்க முடிகிறது. இங்குள்ள சுழற்படிகளை வைத்து இக்கண்ணாடி பூங்கா எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதை அறிகிறோம். உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டினரும் இப்பூங்காவை தங்களது அவசியம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள். என்ன நண்பர்களே, செயற்கையாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவையும் அதன் அருகிலேயே உள்ள செயற்கை காட்டையும் காண வேண்டும் என்று ஆர்வமாக உள்ளதா? உடனே சிங்கப்பூர் செல்லுங்கள். Thanks for watching. Please like, share, comment and subscribe Roundstube. Roundstube.